हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नियाल क्रिएशन இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து फ्रिज வந்து எப்படி क्लीन பண்றதுன்னு காட்ட போறேன் உங்களுக்கு என்னடா இது டெய்லி சமையலே பார்க்கறோமே இன்னைக்கு फ्रिज காட்டறாலேன்னு பாக்குறீங்களா फ्रिज வந்து எப்படி क्लीन பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க फ्रिज வந்து முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு க்ளீனா இருக்கு பாருங்க फ्रिज இது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி காட்றேன் எப்படின்னு பாக்குறங்க इतना सिंकल वाश् पड़ी तुड़ वे तुड़े अदक नम्बर फ्रिज ना क्लीन पड़े अदी अरे पड़े ना वो फ्रिज एल पार्ट वो एल ट्रेस वो ना वाश् पड़ी इंवचर एल वो नम्ब सिमक विमचा अच्छिकलूँ वो लेमने वो आड पड़ी तेजना ना फ्रेशा स्मेल नल रूम वो फ्रिज वो बैड स्मेल वराम लेमन आड पड़ी ना क्लीन पड़ी वो क्लीन पड़ी वैसे फ्रिज ना वो ना और क्ला वी लेमन आड पड़ी तेल ना क्लीन पड़पे क्लीन पड़े ट्रे एल वो नम्बर वो वजकल इंब क्लीन पड़लामा इन ना वो क्ला वी लाइम जूस ना क्लीन पड़िटे इतना नम्बर ट्रे अरे पड़ी ओके नम्बर और ट्रेव फिक्स पड़ेल डोर ना क्लीन पड़ी एल ट्रे मटे मुट वाला नम एमो हईटान परिय बाटिल अटिकल अट्रे कष्ट मास्टर जोन की ट्रे मारी वरुंग अभी इले वेजिटेबल्सा वजकल इत वो इत वो फ्रेश रूम वो नम्बर पाल फ्रूट्स एला वजकल एल ड्रेवियम क्लीन पड़े ना इतना डोर एल ड्रेवियम क्लीन पड़े इतमी वो शीटा वो आनलेन क नम ट्रे मेरी वह कट पड़ी इप्लीटको इन शीट्स ना वो इत ट्रे सईजुकारी वो ना वो इतसा इत वो नहीं कट पड़ीको इतमी पांग ना कलरफुल अलग नीटा पाक वो मूणु कलर्स वो ना कट पड़ी पोटर येलो पिंक अंड ब्लू अलग नाम ये वाला इं वो ना इड्ली दोसमा वे ना एमें अीचि सो कीड़े वो नहीं कीड़े ट्रे वो कायक्री वजकल वे वजकल इवलोदा रोम ईसी फ्रिज मारे वो तुड़ क्लीन पड़े विड ट्रेवल वे सिंक वाश् पड़ी
மாட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டிங்களா, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். மேலே இன்னும் க்ளீன் பண்ணல, மேலே பாருங்கள் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இது மேலே க்ளீன் பண்ணலாம். கீழே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் கீழே க்ளீன் பண்ணிட்டேன் சூப்பராக. மேலேயும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ டர்ட்டியாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜில். இது மைதா, இது பொட்டுக்கடலைங்க லாஸ்ட் மந்த் வாங்கினது, இது குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது, எத்தனை பாக்கெட் இருக்குது பாருங்கள் குலாப் ஜாமுன். இது எல்லாத்தையும் பண்ணாமல் மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுன் மிக்ஸ், இது கார்ன்ஃப்ளவர். ஆஹா, கீழே கொட்டிட்டாங்களா, இது கொழுக்கட்டை மாவு, கீழே கொட்டிருச்சுப்பா. இது சிக்பீஸ், உடச்ச கடலை, ட்ரை ஈஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, இது கொல்லுங்க, இது கொல்லு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஈஸ்ட்டு, இது எள்ளு, வெள்ளை எள்ளு, இது வந்து பிளாக்கு, ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன். முறுக்கு செஞ்சு முறுக்கு செய்கிறதுக்காக இது மைதா காலி, இது இதை போட்டுடலாம். இது வந்து சாட் மசாலா, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்டார்டர்லாம் பண்ணோன்னா அதில் போட்டுக்கலாம். சாட் மசாலா, இது வேண்டாம் காலி, ரவா, கொஞ்சமாக செர்ரி இருக்குது, இது பேக்கிங் சோடா, வேறு இது மைதா, இது ரவை, இது வந்து இது பாருங்கள் பிளாக் க்யூமன் கருஞ்சீரகம், இது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, எல்லா டிசீஸ்க்கும் வந்து இது மெயினான மருந்துன்னு சொல்லலாம். இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணலாம், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அச்சோ, இது கடலை மாவு, கொஞ்சமாக தான் இருக்குது, இல்லைதாங்க. இது வந்து தக்காளி, இது வந்து நல்லா ட்ரையில் போட்டு, முள்ளங்கி, தக்காளி தாங்க இன்னைக்கு ஹீரோவா இருக்காரு, வாங்க முடியல. இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு பிரித்ததெல்லாம் கூட வந்து நம்ம ஸ்டாப்லர் போட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் முழுசாக பிரிக்காமல் இருக்குன்னா ஓகே, அப்படியே கூட அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் அடுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நான் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டில் பார்த்தோம் அந்த எள்ளு, கருஞ்சீரகம், ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரு, இந்த மாவெல்லாம் இருந்துச்சு இல்லை, இது கொள்ளு, கொஞ்சம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தது. அது வேறு என்ன, இதில் வந்து ஈஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டுட்டேன். டக்குன்னு வந்து ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கலாம். கீழையும் சிந்தாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜும் க்ளீனாக இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரிக்காமல் பேக்கெட்லாம் முழுசாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இது வந்து பச்சரிசி இருந்துச்சுக்கோங்க, அதை போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பிரித்து வச்ச மாவுல இருந்துச்சு இல்லையா, அதை இதில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து முறுக்கு மாவு, இதில் போட்டு வச்சுருக்கேன் முறுக்கு மாவு. இதை எங்கே வச்சுக்கலாம். இது வந்து மாவு வந்து இது பிடிக்காத பேக்கெட், இது மைதா மாவு இருக்குதுல்ல, இதை எங்கே வச்சுக்கலாம். அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸு பிரிக்காமல் இருக்குது, முழுசாக இருக்குது, அதனால் நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். பேக்கிங் பவுடர் இது. இதுதாங்க, கீழே வந்து தக்காளி இருக்கு, அதை வச்சுட்டேன். பால் இருக்குது, ஃப்ரெஷ் ரூம் வச்சுக்கலாம். இங்கே வாட்டர் பாட்டில்ஸு, ஊறுகாலாம், பிக்கல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கலாம். இதில் எக்கு இல்லை தாங்க, ரொம்ப ஈஸி. ஃப்ரிட்ஜும் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். கீழெலாம் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், இல்லை மாவு இட்லி தோசை மாவு அரைச்சோன்னா இங்கே வச்சுக்கலாம். வச்சோன்னா இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு. தாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. க்ளீனாக இருக்குது ஃப்ரிட்ஜு, நீட்டாக. இதை மேலே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இடம் இருந்துச்சுன்னா. இவ்வளோதாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவியா ஹெல்த்தி டே. நல்லா க்ளீனான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.